हलो स्टूडेंट्स वेलकम टू सतीश मैक्स एक्सरसाइज 1.3 क्वेश्चन नंबर 1 सेकंड सब डिवीशन अदान पाक पोरोम इप्पो 2x माइनस y इज ईक्वल टू 8 3x प्लस 2y इज ईक्वल टू माइनस 2 அப்படி கொடுத்துட்டு இதில x, y அதோட வேல்யூ என்ன அப்படி கேக்குறாங்க இப்போ ஒரு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இந்த லீனியர் ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்ல மாத்தி எழுதணும் இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா நமக்கு தெரியும் AX is equal to B. இதில் A அப்படின்றது X, Y அதோட கோஎஃபிஷியன்ட் அப்போனா 2 மைனஸ் 1 இதில் X ஓட கோஎஃபிஷியன்ட் 3 Y ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இன்ட்டு X அப்படின்றது இதில் எத்தனை அன்னோன்ஸ் பாருக்கு ரெண்டு அன்னோன்ஸ் இருக்குது X, Y அப்படின்ற அன்னோன்ஸ் ஸோ இதுதான் கேபிட்டல் X அதோட வேல்யூ இன்ட்டு B அப்படின்றது ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் உள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ இங்கே வந்து 8 இருக்குது இங்கே வந்து மைனஸ் 2 இருக்குது ஓகே இப்போ இதில் இது வந்து ஏன்ற மேட்ரிக்ஸ் இது வந்து எக்ஸு இது வந்து பி அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 3 2 ஓகேவா எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஒய் அதே போல் B is equal to 8 minus 2. ஓகே இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அது என்னன்னு தெரியும் AX is equal to B. இப்போ இதில் ரெண்டு சைடுமே A இன்வர்ஸை ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும் ஸோ A இன்வர்ஸ் A into X is equal to A இன்வர்ஸ் B. இப்போ நமக்கு A இன்வர்ஸ் A அப்படின்னா அதோட வேல்யூ I அப்படின்னு தெரியும் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு அர்த்தம் அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அதான் ஃபார்முலா இப்போ இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அது வேணும் அப்படின்னாக்கா மெயின் டயகனல்ஸ் அதை வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2 ஸார் 4 மைனஸ் செகண்ட் டயகனல்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு மைனஸ் 3 இஸ் மைனஸ் 3 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ இப்போ இதில் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல மெயின் டயகனல்ஸ் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 2 2 செகண்ட் டயகனல்ஸ் இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 3 இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 டிவைடட் பை 4 ப்ளஸ் 3 வாட் இஸ் அ வேல்யூ 7 இன்ட்டு 2 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2 ஓகே ஸோ ஏ இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 7 இன்ட்டு 2 1 மைனஸ் 3 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணணும் பி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்போனா எக்ஸு இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி இப்போ இங்கே எக்ஸு அதை வந்து நம்ம எப்படி இப்போ வச்சுருக்கோம் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ எக்ஸுக்கு பதில் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏ இன்வர்ஸ் வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/7 இன்ட்டு 2 1 மைனஸ் 3 2 இன்ட்டு பி வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8 மைனஸ் 2 ஸோ 8 மைனஸ் 2 இப்போ இதை வந்து ரோ பை காலம் மெத்தட் அதில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு இந்த ரோ எடுத்து இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா 2 8 ஸார் 16 ஒன் இன்ட்டு மைனஸ் 2 இஸ் மைனஸ் 2 அதே போல் 3 8 ஸார் 24 மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 24 2 2 ஸார் 4 மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 16 மைனஸ் 2 வாட் இஸ் அ வேல்யூ 14 மைனஸ் 24 மைனஸ் 4 வாட் இஸ் அ வேல்யூ மைனஸ் 28 இப்போ இந்த 7 உள்ளே மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 14/7 மைனஸ் 28/7 அப்படின்னு வரும் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கனாக்கா 1 7 ஸார் 7 2 7 ஸார் 14
1 7 7 4 7 7 28 ओके அப்போ x y is equal to 2 minus 4 இப்போ இதில இருந்து x ஓட வேல்யூ வேணும்னா அது எதுக்கு ஈக்குவல் 2 க்கு ஈக்குவல் y ஓட வேல்யூ வேணும்னா அது எதுக்கு ஈக்குவல் minus 4 க்கு ஈக்குவல் அப்பனா x is equal to 2 y is equal to minus 4 இப்போ இந்த x, y ஓட வேல்யூ வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் அதை எடுத்துக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கிறேன் அப்போது 2x-y தட் இஸ் ஈக்குவல் டு 8 இதில் எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் 2 ஒய்க்கு பதில் என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் மைனஸ் 4 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2 சார் 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8 4 ப்ளஸ் 4 வாட்ஸ் வேல்யூ 8 இஸ் ஈக்குவல் டு 8 இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு வருது ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ் கம்மா ஒய்யோட வேல்யூ 2,4 அப்படின்றது கரெக்டு ஓகே இப்போ இந்த வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு எக்ஸாமில் தேவையில்லை ஆனால் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க்ஸில் கேட்கலாம் சப்போஸ் இதோட ஆன்சர் ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிடலாம் அதனால் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது பட் என்னென்னா இது வந்து எக்ஸாமில் தேவையில்லை நமக்கு எக்ஸ் கமா ஒய் அதோடய வேல்யூ மட்டும்தான் வேணும் ஓகே தேங்க்யூ